தளபதி விஜய் அவர்களை வச்சு நம்ம வெங்கட் பிரபு இயக்குனர் அவர்கள் ஒரு தரமான சிறப்பான சம்பவம் பண்ணியிருக்காருன்னா அதுதாங்க த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். படத்தில் ஒவ்வொரு கேரக்டரையும் யூஸ் பண்ணியிருக்கிற விதம் அவ்வளோ அழகாக இருக்குது. படத்தோட ஸ்டோரி சும்மா பின்னி படல எடுத்துருக்காரு. சீரியஸான சம்பவங்களை சீரியஸான சுச்சுவேஷனில் காமெடியாகவும் எந்துவாகவும் கொண்டு போயிருக்கிறதுல இயக்குனர் அவர்கள் அவரோட ஸ்க்ரீன் பிளேவை வேறு லெவல் பண்ணியிருக்காரு. அப்படி தான் இந்த படத்துக்கு சொல்லியே ஆகணும். அதே மாதிரி நம்ம தளபதி ரெண்டு ரோல்லையுமே சும்மா பிச்சு படல எடுத்திருக்காரு. இந்த படத்தில் தளபதியை இன்னொரு கோணத்தில் நீங்கள் தாராளமாக பார்க்க முடியும். வணக்கம் வியூவர்ஸ், பாக்கெட் வியூஸ்ல இருந்து சிவராமன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் கோட், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். படம் எப்படி இருக்குது பார்க்கலாம் வாங்க. படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடில் இருக்கிற ஒரு நாலு நண்பர்கள் அவங்க பண்ணுற ஒரு ஆப்ரேஷன். அந்த ஆப்ரேஷன் நடக்கிறதுல இவங்களுக்கே தெரியாமல் இவங்க மேலே ஒரு ரிவெஞ்ச் நடக்குது. அந்த ரிவெஞ்ச் இவங்க எதிர்பார்க்காத மாதிரி பயங்கர உச்சபட்சமான ஒரு ரிவெஞ்சாக இருக்குது. அந்த ரிவெஞ்ச் தான் படத்தோட செகண்ட் ஹாஃபே. எதிர்பார்க்காத மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் நெகட்டிவாக மாறுறதா இருக்கட்டும், நெகட்டிவாக இருக்கிற ஒவ்வொரு விஷயமுமே பண்ணுறத பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அதே மாதிரி எண்டில் கிளைமேக்ஸில் விஷுவல் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு விதமும் சரி, அதே மாதிரியே இவங்க எப்படி அந்த நெகட்டிவ் கேரக்டர்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி இவங்க முடிக்கிறாங்க அப்படின்றதாங்க படத்தோட கம்ப்ளீட் ஸ்டோரி. இதில் தளபதி வெர்சஸ் இளைய தளபதி அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரோலுமே ப்ளே பண்ணி ரெண்டு ரோல்லையுமே அட்டகாசம் பண்ணியிருக்காரு. வில்லன் யாருன்றது தான் சரியான ட்விஸ்ட்டு. படத்தை ஒவ்வொருத்தரும் விஜய் ஃபேனாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அவ்வளோ தரமான சம்பவமாக இருக்குது படம். அதே மாதிரியே நம்ம இயக்குனரை பார்த்தீங்க அப்படின்னா படத்தோட எண்டில் இந்த மார்வல்லலாம் வர மாதிரி என் கிரெடிட் ஒன்று கொடுத்துருக்காரு. அதையுமே யாரும் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. அது ஒரு சுவாரஸ்யமான அடுத்த சம்பவமாக இருக்குது. ஸோ படத்துக்கு அடுத்த ஒரு செகண்ட் பார்ட்டும் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி தான் படத்தோட விஷுவல் டிசைன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அந்த என் கிரெடிட் பார்த்ததுக்கப்புறம் பா இன்னும் வேறு இருக்கா அப்படின்ற அளவுக்கு சுவாரஸ்யமான ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்துருக்கிறதே படத்தோட அடுத்த பார்ட்டுக்கு ஒரு சுவாரஸ்யமான பக்கபலமாக இருக்குது. படத்தோட திரைக்கதை நகரும் விதமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எப்போவுமே வெங்கட் பிரபு சார் படத்தில் இருக்கிற மாதிரி அவ்வளோ ஜாலியாக, அதே மாதிரியே ஒரு அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய ஃபில் பண்ணி அதை வந்து பெருசாக ரிவீல் ஆகிடாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாமே பண்ணி ஒரு ரெண்டு மூணு ட்விஸ்ட்டுன்னு ரிவீல் பண்ணிட்டு போகிறது, அதில் எதுவுமே ரொம்ப ஓவராக போகாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிக்கிறது, அதே மாதிரி காமெடி கலந்து எப்போவுமே சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்கிறதுல இந்த படம் எந்த விதத்துலையுமே அவரோட படங்களுக்கே உரித்தான எந்த பாணியுமே ஸ்பாயில் பண்ணாமல் வண்டர்ஃபுல்லாக போயிருக்கிறது படத்தோட ரொம்ப பெரிய சக்ஸஸ். அதே மாதிரியே விஜய் சாரை இந்த படத்தில் பார்க்கும்போது ரொம்ப மெச்சூர்டு கேரக்டராக இருக்கட்டும், யங்ஸ்டராக வர ரெண்டு கேரக்டர்ஸாக இருக்கட்டும், சாரி ரிவீல் பண்ணிட்டேன் பட் ஓகே, இது கண்டிப்பாக படம் பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சு ஆக வேண்டிய விஷயம், கொஞ்சோண்டு ஸ்பாயிலராக இருந்துச்சு சாரி, பட் எல்லா கேரக்டருமே பிரித்து அக்கக்கா தரமாக செஞ்சுருக்காங்க. ஸோ எல்லாருமே படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், மிஸ் பண்ணிடாமல் என் கிரெடிட் கண்டிப்பாக பாருங்கள்.